மரியாதைக்குரிய அமரர் ஐஸ்வரி வேலன் சார் அவர்களுடைய இந்த நினைவஞ்சலி விழாவுக்கு வந்திருக்கோம். அவருடைய துணைவியாரும் நம்ம ஐஸ்வரி சார் கணேசனுடைய அம்மா அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிலையை திறந்து வச்சு பேசிட்டு போன மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் கவுண்டமணி எல்லாத்துக்குமே, அப்புறம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராதியா பேசினது பேசாமல் ராதியா பேசினதை நான் பேசணுமா நினச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா ராதியா அவ்வளோ அழகாக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசினாப்புல. பொதுவாக அவர் பையனுக்கு என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவர் சன்னுங்கிற முறையில் அப்பாவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்காரு, ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிடாது. ஏன்னா அவர் காலேஜில் வந்து ஒரு லீடராக இருக்கும்போது என்னை வந்து ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி வந்து கேட்டு போனேன். அப்போருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிட்ருக்காரு. அதை விட பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அதை அம்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. எல்லாத்துக்கும் அது வந்து அமைஞ்சிடாது. ஸோ அவர் சிறப்பான முறையில் வந்து அதை பண்ணிட்டுருக்காரு. இப்போது எல்லோரும் பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் இருந்தால் கூட அதில் சான்ஸ் 50%, 60%, 70%னு சொல்லி சான்ஸ் இருக்குது. ஆனால் நல்லவனாக இருக்கிறது இருக்குல்ல, அது 100% நம்ம கையில் தான் இருக்குது. அந்த நல்லவனாக இருக்கக்கூடியவர் தான் ஐஸ்வரி அவர்கள். ஏன்னா பணமும் குணமும் ஒரே இடத்துல சீக்கிரம் சேராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சேர்ந்துருக்கு. ஸோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது இன்னொன்று, அதில் பிரதிபலன் அப்படிங்கிறது வந்து எதிர் அதை அதை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்காம இது பண்ணிட்டுருக்காரு. நான் இந்த எலெக்ஷனுக்கு அப்போ வந்தப்போ தான் கொஞ்சம் நெருக்கமாக அவர்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ எலெக்ஷன் என்ன ஆக போகுது, எப்போ வரப்போகுது, என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த 2 வருஷம் கேப்பில் பூரா அந்த நலிந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்து தொடர்ந்து வந்து யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் நம்ம வந்து இந்த நடிகர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு இதோடு தான் அவர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுனால கடவுள் வந்து அவருக்கு வந்து மேலும் மேலும் உயர்வை கொடுப்பாரு அப்படிங்கிறது நிச்சயம். தலைவர் பாட்டில் வந்தது இல்லையா, எல்லோரும் நல்லா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அவர் நல்லா இருக்கணும். அது வந்து இவ்வளோ பேர் வந்து இப்போ மருத்துவ உதவியிலேருந்து எல்லா உதவியும் வாங்கிட்டு போனவங்க, நானே நிறைய தடவை வந்து காலேஜில் வந்து படிக்கும்போது எங்கிட்ட வந்து எங்கேயோ மதுரையில் இருக்கிறவங்க ரசிகம் பண்ணுறான் அவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும்னா, நான் சொன்னால் நடக்குங்கிறது வேறு, நீ காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு நீ நல்லா படிச்சிருக்கியா முதல்ல அதுக்குள்ளே போ, அப்புறம் நான் வந்து கன்செஷனுக்கு வேணால் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் போய் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அவருக்கு பர்சனலாக அப்போ லெட்டர் கொடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கான், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது உடனுக்குடனே வந்து எந்த அளவுக்கு அது தள்ளுபடி பண்ண முடியுமோ அதை பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக அவர் வந்து அவர் செய்யக்கூடிய கடமையை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். நம்ம பாக்கியால் இது பண்ண மாதிரி சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது, அதை வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு இந்த அளவுக்கு வந்து பக்க பலமாக நல்ல அவருடைய சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லை அவருடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அவருக்காக சின்சியராக வந்து செயல்பட்டுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், முன்னால் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார், அவர் தமிழில் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தார். கவுண்டமணி கூட கேட்டார், யார் என்ன என்ன அழகாக தமிழில் பேசிகிட்டு இருக்காருன்னு கவுண்டமணி கூட கேட்டார். நான் சொன்னேன் அவங்க காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் எனக்கு தெரியல, காலேஜ் ப்ரொஃபஸராக பண்ண அப்புறம் கேட்கும்போது சிவகுமார் அவர்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவருக்கு சிறப்பான ஸ்டாஃப்ஸ் அவங்க ஆட்கள் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் மேலும் மேலும் அவர் வளர்ந்து எல்லாத்தையும் வளர்த்துவார் அப்படின்னு சொல்லி
அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.